வெல்கம் எவ்ரிவன் டு தமிழன்ஸ் டிஜிட்டல் டைரிஸ். சரி, எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு கிட்டு எண்ணெய் தட்ட வேண்டும். கடுகு நல்லா பொட்டி வந்த பிறகு லைட்டாக கிண்ட வேண்டும். கிண்டுனாக பொட்டும். கருவேப்பிலையை உரிக்க வேண்டும். உரித்து இப்படி கையில் எடுத்துடுங்க. எடுத்துக்கிட்டு இப்படி நார் நாராக கிழித்து கையிலே வைத்துக்கொள்ளுங்கள். வைத்துக்கிட்டு உள்ள சடங்காக போட்டுங்கள். தெரிச்சு தள்ளும் ஒரு அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கிண்டி கொள்ளுங்கள். நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா வரத்து கிண்ட விடுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு உள்ளியும் தக்காளியும் தட்டி விட வேண்டும். நல்லாக வரட்ட வேண்டும். லைட்டாக உப்பை எடுக்க வேண்டும். லைட்டாக உப்பை போட வேண்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டு இங்கே கிண்டிப்போம். என்ன எனக்குள்ள அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிய விட்டுவிடுவோம். கொஞ்சம் பொரிய விட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.